வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலக தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. சிவராஜ் ஹோமியோபதிக் மருத்துவக் கல்லூரி 23rd வருட மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடைபெறுகிறது. கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. தொடர்புக்கு 7448835000. சுகமான நித்திரைக்கு சுஹானா மெத்தைகள். வீடு, ஹாஸ்டல் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மெத்தைகள் நியாயமான விலையில் கிடைக்கும். கால் 9677982520. இந்த திருவள்ளுவர் பற்றி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து அவருக்கு பட்டை போடுறது, அவருக்கு காவி போடுறது, அவருடைய உருவம் இதுதாங்கிறது, அவர் உலக பொதுமறை, அவர் எல்லாருக்குமானவர், அதனால் அவர் ஒரு பக்கம் அடக்கக்கூடாது அப்படிங்கிறது. திருவள்ளுவர் பற்றின படம் அல்லது சிலை அல்லது ஆதாரம் நமக்கு எப்படி, அவர் வந்து எப்படி இருந்திருக்கார், நெத்தியில் பட்டோடு இருந்திருக்காரா, நாமத்தோடு இருந்திருக்காரா, எப்படி இருந்திருக்காரு? சரி, முதல்ல திருக்குறளை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூலாக திருக்குறள் சொல்லப்படுது. அன்னைக்கு இருந்த சமூக அமைப்பு நிலவுடைமை சமூக அமைப்பு, தந்தைவெளி சமூகம். அப்போ நிலவுடைமை சமூக அமைப்பில் எழுதப்பட்ட ஒரு நூல். பொதுவாக நம்முடைய அறிஞர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இலக்கியம் காலத்தின் கண்ணாடி அப்படிமாங்க. இந்த அளவுகோலை நம்ம வைத்துக்கொண்டு திருக்குறளை பார்த்தோம்னா, அதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் நிலவுடைமை சமூக அமைப்புக்கான நீதி நூலாக நீதிகளை தான் சொல்லியிருக்க முடியுமே ஒழிய எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு தூக்கி கொண்டு வர முடியாது. உலக பொதுமுறைன்னு தானே சொல்கிறோம் நம்ம எல்லாத்துக்கும், உலகத்துக்கே அதுவும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல வரேன். அதையும் கொண்டு வந்து எல்லா வேத நூலுக்கும் இது பொருந்தும். உலகம் உள்ளளவும் எங்கள் வேதம் வந்து உலகம் உள்ளளவும் இதுதான் வேதம் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல, அதுவும் பொருந்தும். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி காலாவதியாகி போயிடுச்சு. அதே போல் திருக்குறளில் சொல்லப்பட்ட பல செய்திகள் வந்து இன்றைக்கி வந்து நடைமுறையில் இல்லை. ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பது என்பது திருக்குறளை தூக்கி பிடிக்கணுங்கிறத சொல்லாமல் ஒழிய நடுநிலையோடு நின்று ஆராய்ந்து பார்த்தால் இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு சொல்லப்பட்ட நீதி நூல்கள், நீதிகள் அவ்வளோதான். இல்லை, இன்றைக்கும் பொருந்தும்படியான நூற்றுக்கணக்கான குறள்கள், சில செய்திகள் பொருந்தும், பல செய்திகள் சொல்லும். சிலது நீங்கள் வந்து பலது பொருந்தும்னு சொல்ல முடியும். இப்போ தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை, சிறை காக்கும் காப்பு என் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை, அது பொருந்தும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் இது வந்து இன்றைக்கி வந்து அப்படியே மனைவி கணவன் ரெண்டு பேரும் ஒன்று தானே, அதாவது இல்லை, இப்போ இது மாறி போச்சு. இல்லை கணவன் இல்லை, இது இப்போ மாறி போச்சு. நான் இப்போ உரை சொல்லுவேன் இதுக்கு. ஏன்னா திருக்குறளுக்கு உரை வந்து நிறைய பேர் எழுதிட்டாங்க. கிட்டத்தட்ட 400 உரைகள் இதுவரையிலும் வந்திருக்கலாம். பழங்காசு சீனிவாசன் உரை ஒன்று இருக்குதா? இல்லை, இன்னும் நான் செய்யலாம்னா செய்ய வேணான்ட்டு இருக்கேன். திருவள்ளுவர் அவருடைய தர்ம சங்கடப்படுத்த வேணான்ட்டு. திருவள்ளுவர் மீண்டும் பிறந்து வந்து திருக்குறளில் ஒரு தேர்வு வச்சா அது ஃபெயிலாக போயிடுவார். ஏன்னா அந்த எழுத்து முறையே வேறு. இல்லை, அவ்வளோ உரைகள் எழுதி வச்சு திருக்குறளை குழப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாரேன் ஆச்சுங்களா. இப்போது தெய்வம் தொழால் கொழுநன் தொழில் தருவாள் பெய்யான பெய்யும் மழை. இந்த இடத்துல நான் ஒரு பொருள் இப்போ சொல்லுறேன் பாருங்க. தெய்வமத்தை வணங்க மாட்டால் கொழுநன் தொழுது தான் எழுவாள். கணவன் எழுந்திரிச்சு காப்பி போட்டு வச்சுட்டு அம்மா தாயே காப்பி போட்டு வச்சுருக்கேன் எழுந்திரிமான்னு தொழுதுக்கு பிறகு இவள் எழுவாள். இவள் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள். பொருள் சரியா இருக்கா? நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சுஜாதா வந்து அதே வந்து நீங்கள் சொன்னது கொஞ்சம் மாற்றி எழுதுறாரு. தெய்வம் தான் புருஷன் தான் தெய்வம் நினைக்கிறவ வந்து பெய்யனம் பெய்யும் மழைக்கு சமம். இல்லை, அவர் சொன்னால் மழை பெய்யும் கூட சொல்ல, அதில் வந்து அவர் வந்து இன்னொரு வாயில் எடுக்க. திருக்குறளை பற்றி சொல்லும்பொழுது வாவுசியுடைய உரையை சொல்லாமல் இருக்க முடியாது. நிறைய அறிஞர்கள் வந்து, தமிழ் அறிஞர்கள் வந்து திருக்குறளை பற்றி பேசுவாங்க. அதில் வாவுசி குறிப்பாக என்ன பண்ணாங்கன்னா, முதல் 30 குறள் வந்து திருக்குறளில் இடைச்சதுகள் பாரு. இது அவருடைய புரிதல்னு பார்த்துக்கலாம். நம்ம சொல்ல முடியும், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை மூன்றுமே திருவள்ளுவர் எழுதியது அல்ல, இடைச்சதுங்கிறாரு. இது அவருடைய பார்வை சொல்லி முடிச்சுமா? நம்ம மஞ்சை வசந்தன்கிறவர் 72 குறள் இடைச்சதுகள்னு சொல்லி அவர் திருவள்ளுவர் எழுதா திருக்குறள்னு ஒரு நூலை போட்டிருக்காரு ஆச்சுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 48 குறளை அறப்பாலில் வந்து வஉசி திருத்தி இருக்காது மூலப்படத்தை. அதே போல் சோமசுந்தர பாரதியார், நாவல சோமசுந்தர பாரதியார்
ஒரு குரலுக்கு விளக்கம் சொல்ல வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கிறார் அப்படிங்கிறதுல, செயற்கரிய செய்வார் பெரியார் சரி, அப்படி செய்யாதவங்க எல்லாருமே சிறியர்கள்னு எப்படி சொல்லுறது? சராசரிக்கும் கீழே உள்ளவர்கள் தான் சிறியர்கள். ஆகவே செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கு உரிய செய்களாதார் அப்படின்னு மாற்றாது குரலை. செய்வதற்கு உரியதையும் செய்யாதவர்கள் தான் சிறியவர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இது பாடபேதம். பாடபேதங்கள் கூட ரசிக்க முடியாது பாடபேதம். அதே போல தான் இன்னொரு குறளை, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது வாவுசி வந்து மாற்றுறாரு. ஏன்னா நன்றல்லதுன்னு அங்கே வந்ததுக்கு அது முன்னாடி இருப்பது நன்றின்னு இருக்க முடியாது. நன்று மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு தான் இருக்கணும். நன்று என்பது ஒருவன் தனக்கு செய்த நன்மை, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றல்லது அந்த நன்மை இல்லாமல் தீமை செய்து விட்டால் அதை அன்றே மறப்பது நன்று. ஆகவே இந்த நன்றி என்பதை நன்று என்று மாற்ற வேண்டும் சொல்லி வாவுசி மாற்றுறாரு. இப்படி அறப்பாளில் 48 குரலை மாற்றியிருக்காரு. வாவுசி இவ்வளோ பெரிய தமிழறிஞராக இருந்தார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? மாற்றியிருக்காரு 48 குரல் அறப்பாளில் மட்டும் மாற்றியிருக்காரு. ரொம்ப அருமையாக செஞ்சிருக்கா. பாடம் நம்ம திருக்குறளை பற்றி நம்ம நிறையா பேசலாம். நம்ம வந்து 1330 மட்டுமே அவர் எழுதியிருப்பாராங்கிற கேள்வி ஒரு, 1500 எழுதியிருக்கலாம், 2000 இருக்கலாம். ஏன்னா 1330 நம்பரே ஒரு ஆடு நம்பராக இருக்குல்ல. ஸோ 1500 இருந்திருக்கலாம், 2000 இருந்திருக்கலாம், நம்ம கிடைச்சது இவ்வளவாக இருந்திருக்கலாம். இதுக்கலாம் இல்லை வந்து கொஞ்சமாக எழுதி மற்றவங்க எழுதி சேர்த்தது கூட இருக்கலாம். இல்லை, இந்த 1330 ரவுண்டே ஒரு குழம்பா. நம்ம வந்து வழக்கமாக வந்து 12,000, 16,000 அப்படி இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக போடுற நம்பர் தான் நமக்கு இருக்குது. 62,108 இது மாதிரி பண்ணுறவங்க தான் ஒரு நல்ல. திருவள்ளுவருங்கிற பேரே அவருடைய இயற்பெயர் அல்ல, குடிப்பெயர். வள்ளுவருங்கிறது குடிப்பெயர். நீங்கள் சொன்ன மேலே இப்போ பழசு பேசுகிற மாதிரி ஜாதி பேரில் கணக்கில் வந்துடும், ஜாதி பேர் கணக்கில் வந்துடும், குடிப்பெயர். அது திருவள்ளுவர் இயற்பெயர் தெரியாது ஒன்று. ரெண்டாவது இந்த வள்ளுவம் அவருடைய தொழில், அவர் செய்தவர் வள்ளுவர், அது மரியாதைக்குரியவராக தான் திருவள்ளுவர். என்ன அதனால் திருவள்ளுவர்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி அவருடைய தோற்றத்தை பற்றின விவாதம் பெருசாக ஓடி. இப்போ அடுத்தது தோற்றத்துக்கு நம்ம வருவோம். பிஜேபி காரவங்க என்ன பண்ணாங்க, திருவள்ளுவருக்கு வந்து மஞ்சள் ஆடையை அணிவிச்சு, காவி ஆடை அணிவிச்சு ஒரு படத்தை போட்டாங்கன்னு நம்ம தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள்லாம் பொங்கி எழுந்தாங்க. பிஜேபிக்காரங்களை நிறைய பேர் போடுறாங்க, அப்படி பொங்கி எழுந்தாங்க. திருவள்ளுவர் எந்த சமயத்தை சேர்ந்தவருங்கிறதுல இன்னமும் குழப்பம் நீடிக்குது. அதை கிறிஸ்தவராக பார்க்குறவங்க இருக்கிறாங்க, சமணராக பார்க்குறவங்க இருக்கிறாங்க, ஹிந்துவாக பார்க்குறவங்க, பௌத்தராக பார்க்குறவங்க இருக்கிறாங்க, இந்துவாக பார்க்குறவங்க இந்துவாக பார்க்குறவங்க இருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்கிறேன். பரிமேலழகர் உரை கொஞ்சம் வைணவம் சார்ந்து எழுதப்பட்ட உரை. அதுதான் நமக்கு கிடைச்ச முதல் உரை. பரிமேலழகர் உரை கடைசி உரை. 10 உரையில் மணக்குடோ உரை தான் முதல் உரை. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், காளிங்கர், மல்லல், கவி, பெருமாள்னு சொல்லி 10 உரையில் பரிமேலழகர் உரை தான் கடைசி உரை. காலத்தால் பிந்தியது. 10 உரையில் மணக்குட உரை தான் காலத்தால் முந்தியது. அப்படி பார்க்க போனால் திருவள்ளுவர் காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய உரை வந்து மணக்குட உரை தான். அதுதான் திருவள்ளுவர் காலத்துக்கு நெருக்கம்னு சொல்லி நம்ம மணக்குடவர் உரை நமக்கு கிடைக்குதா? இருக்கு, அச்சாயி வந்ததுக்கு என்கிட்டயே காப்பி இருக்கு. பரிமேலழகர் உரை கடைசி உரை. பரிமேலாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வைணவம் சார்ந்தே அதை வந்து கொண்டு போறாரு. மணக்குடவர் எப்படி கொண்டு போறாரு? மணக்குடவர் கொஞ்சம் வைணவம் சாராம கொண்டு போறாரு, சைவம் சார்ந்து கொண்டு போறாரு. இவங்க எல்லாமே 8-ஆம் நூற்றாண்டு, 9-ஆம் நூற்றாண்டு, 10-ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தை சேர்ந்த. ஸோ இந்து மத மறுமலர்ச்சி இயக்க காலத்தில் இருந்தவங்க வந்து. அப்போ அவர் வந்து மணக்குடவர் எப்படி கொண்டு போறாரு? சைவமாக கொண்டு போறாரா? இல்லை, கொஞ்சம் சைவம், கொஞ்சம் லைட்டா. அவ்வளவு தெளிவாக அது இருக்காது, சொல்ல மாட்டாங்க, வராது அதில். இவர் வந்து அயோத்திதாசப்பட்டிதார், ஒரு 500 குரலுக்கு உரை எழுதியிருக்காரு. பௌத்தம் சார்ந்து அந்த உரையை செஞ்சிருக்காரு. அடுத்தது ஒரு பழைய உரை ஒன்று, யார் ஆசிரியர்னு பேர் தெரியாத உரை, ஒரு உரை ஒன்று ஜைனம் சார்ந்த உரை. திருக்குறள் ஜைன உரைங்கிற பேரில் சரஸ்வதி மகள் வெளியிட்டிருக்காங்க. சமண புத்தகம் அப்படின்னு, சமணம், சமணத்தை சார்ந்த உரை. அது இல்லாமல் கவிராஜ பட்டிதருங்கிறவர் ஒரு திருக்குறள் உரை, சமணம் ஜைனம் சார்ந்த உரையை அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த ரெண்டு உரை வந்து சமணம் சார்ந்து வந்தது. இப்படி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மதமாக அதை கொண்டு போனாங்க. இப்போது வந்து கேசவ ஐயங்கார், கேள்விப்பட்டிருக்கலாம், ஐயங்கார் நம்ம அட்டர்னி ஜெனரல் பராசரனுடைய அப்பா. அவர் வள்ளுவர் உள்ளம்னு ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கார். அதை படித்தீங்கன்னா வள்ளுவர் வந்து வைணவர் தான்யா, சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
ஒரு பெரிய அவர் லாயர் வேறு. இல்லை எனக்கே அந்த மாதிரி அவரோட என்ன உண்டு, அவர் வந்து என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்கிறாரு, ஸ்ரீதேவி மூதேவி தவையை காட்டி விடும் சொல்லி சொல்கிறாரு, தாமரை கண்ணான் உலகுன்றாரு, அப்புறம் மூவடி உலந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, உலகலந்தான் சொல்கிறாரு, இதெல்லாமே வைணவம் சார்ந்து இருக்கக்கூடியது தானே. சரி, அந்த வள்ளுவர் உள்ளத்தில் அவர் வந்து சமணருங்கிற சமணர் இது வைணவர் அப்படின்ட்டு சொல்லி கேசவையங்கிறது வள்ளுவருக்கு நாமம் போட்டுறாரு. நிறுவுவதற்கு முயற்சி, அதில் படம் ஒன்றும் கிடையாது சொல்கிறேன் அவர் அவர் படம் போட்டிருந்தாலும் நாமத்தோடு போட்டுருக்கணும். இதில் திருவள்ளுவர் காலத்தில் சைவம் வைணவம் போன்ற மதங்கள் நிறுவனப்படுத்தப்படாவிட்டது இருந்ததுனா இல்லை, சிஸ்டமைஸ் ஆகலை, அதாவது ஆமாம் இருந்தது, அது வந்து முறைப்படுத்தப்படலை, நிறுவனப்படுத்தப்படலை, ரொம்ப சரியான வார்த்தை, ஆர்கனைஸ்டு ரிலிஜனாக அது இல்லை. அன்றைக்கு நிறுவனப்படுத்தப்பட்ட மதங்கள் ரெண்டு தான், ஒன்று ஜைனம் இன்னொன்று பௌத்தம், இதுதான் நிறுவனப்படுத்தப்பட்ட மதங்களாக இருந்தது. அடுத்ததாக இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்து மத சில சம்பவங்கள் சில செய்திகள்லாம் திருக்குறளில் வருது அப்படின்னு கேட்டால், சங்க இலக்கியத்தில் இராமாயண செய்திகள் சிலது வருது, இராமாயணமே எழுதப்படாத காலம் அது. அப்போ சங்க இலக்கியத்தில் எப்படி அந்த செய்திகள் வருது? இந்த கதைகள்லாம் செவி வழியாக பேசி கொண்டு இருந்தபோது கேட்டதை வச்சுக்கிட்டு ஒரு 20 காலகட்டங்களில் வராங்க, வெவ்வேறு காலகட்டங்களில். முதல் சங்க நூல்னு சொல்லக்கூடிய செங்கோன் தரைச்சிலவுன்னு ஒரு நூல், அதில் முத்து ரகத்தியன்னு ஒருத்தன் பேர் வருது. நம்ம விந்தியமலையை அடக்கிய அகத்தியன்னு ஒருத்தன் வரான் இருக்கான், தென்னாடு வந்த அகத்தியன். இதில் வந்து இப்போ பொதியமலையில் வந்து தங்கின அகத்தியன், பொதியமணி அகத்தியன், இப்படி பல அகத்தியர்கள் வராங்க. இப்போ எப்படி அவ்வையாருக்கு வியாசருமே நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க வியாசருமே நிறைய பேர் சொல்கிறாங்க, வியாசர் அகத்தியர் திருவள்ளுவரும் அது போடுறாங்க. திருவள்ளுவர் 3 திருவள்ளுவர் இருக்கணும், சங்ககால திருவள்ளுவர் வர்த்தது, திருக்குறள் எழுதியவர், ஞானவெட்டியான், திருவள்ளுவர் நாயனார் அள்ளிச்சதே ஞானவெட்டியான்னு இருக்கும் தலைப்பே. அவர் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் கிடையாது, கிடையாது ஞானவெட்டியான் இதில் திருவள்ளுவர் வேறு, திருவள்ளுவர் வேறு, ஏன்னா ரெண்டுக்குமே வந்து மொழி நடையில் வேறுபாடு வந்துடுது, கால இடைவெளி இருக்குது. எப்படி நம்ம வந்து இதை நம்ம வான்கோழியை வச்சுக்கிட்டு இந்த அவ்வையார் கடைசி அவ்வையார் நம்ம சொன்னோமோ, அதே போல் புரட்சி பொதுவுடைமைங்கிற இதை வச்சுக்கிட்டு இது பாரதிக்கு பின்னால் தோன்றிய இலக்கியம்னு முடிவு கட்டுவோமோ, அதுபோல் இந்த திருக்குறள் சொல்லாட்சியை வைத்துக்கொண்டு நம்ம சில அதிக இதை வந்து காலத்தை கணிக்க முடியும், அந்த அடிப்படையில் இந்த காலத்தை நம்ம கணிக்க முடியும். ஸோ திருவள்ளுவர் தோற்றம் பற்றி இப்போ அதனால் திருக்குறளில் இருப்பது பெரும்பாலும் நிலவுடைமை சமூகத்துக்கான நீதிகள் அதிகமாக இருக்கிறது, முடியாட்சிக்கான நீதிகள் அதிகமாக இருக்கிறது. என்ன ரெண்டாவது படை கொண்டு வெற்றி கொள்ளுதல் இதை பற்றியும் நிறைய பேசுகிறாரு. சில கருத்துக்கள் அது தற்கால சமூகத்துக்கு பொருந்தலாம், 100 அப்படியே பொருந்த முடியாது. அது இந்த நூலுக்கு மட்டுமில்லை, எல்லா நீதி நூல்களுக்கும் எல்லா வேத நூல்களுக்கும் அது பொருந்தும். காலத்துக்கு ஏற்றாப்போல் அது வந்து மாறிக்கொள்ளக்கூடியதான், சனாதனம்னு சொல்கிறது கூட அப்படி தான், காலத்துக்கு ஏற்றாப்போல் மாறிக்கொள்ளக்கூடியதான், தன்னை தகவமைத்துக் கொள்வது தான். அதில் சில விஷயங்களை விடுபடும், சில விஷயங்கள் சேர்த்து சேர்க்கப்படும். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா வந்து உங்களுக்கு வந்து யாக தொழில், யாகங்கள் செய்வது வேத காலத்திலையும் மன்னர்கள காலத்திலையும் யாகம் என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது, தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு, தமிழ்நாட்டிலே இருந்தது. பல்யாக சகலை முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற பாண்டிய மன்ன பற்றியும், பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பெருவழுதி பல்யாக சாலை ஏகப்பட்ட யாக சாலையில் பார்த்தவன், யாக சனத்தை செய்தவன் செய்தவன் ராஜசூயமையாட்ட பெருநெல்கிள்ளி இவன் சோழன், இவங்களுக்கெல்லாம் அந்த அடைமொழியே வந்து ராஜசூயம் செய்தவன் அப்படிங்கிற அடைமொழி வருது. அப்படி யாகம் செய்தாங்க. ஆனால் இன்றைக்கு யாகசாலை என்பதை யாகம் செய்வது வந்து கும்பாபிஷேகத்தில் சில இடங்கள் நடக்குது, அப்படி அது கூட வந்து இந்த அஸ்வமேத யாகமும் அதியமேத யாகம் போல் இல்லை. எதை பட்டு துணியை போடுறது, கொஞ்சம் இதை போ சமித்துகளை போடுறது, தானிய நவதானியங்கள் போடுறது, இப்படி தான் யாகம் நடந்துட்டு இருக்கு. இப்போ மாறி போச்சு, இப்போ தனிநபர்கள் யாகம் செய்வதுங்கிறது பெரும்பாலும் இல்லை, அஸ்வமேத யாகம்லாம் இப்போ செய்யறதே கிடையாது. இப்படி மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் திருக்குறளும் வந்து என்னென்னா தேவையானதை சிலதை எடுத்துக்கலாம், தேவையானது தேவையில்லை, இந்த சமூகத்துக்கு இந்த சமூக அமைப்புக்கு இது பொருந்தாதுங்கிறப்ப அதை விட்டுடலாம், அதை விட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு வரக்கூடாது. ஒன்று
நீங்கள் இந்த தத்துவம் வந்து சில இது பொருந்தும் சில இது பொருந்தான்னு சொன்னீங்க. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற குரலை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் வந்து அதை பெரிய முன்னுதாரமாக அப்படி சொன்னவர் வள்ளுவர் அப்படி சொன்னவர் வள்ளுவர்னு அவ்வளோ பெருமையாக எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது அன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. ஏன் இதே பகவத்கீதையிலையும் வருது இல்லை, சதுவதமயா சிஷ்டங்கிற ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் குணகர்ம விபாசக வருது இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு ஏன் ஔவையார் படுதாலே சாதி கிரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெருமதையன் இட்டாது பெரிய இடாத இழி உலத்தோ பட்டாங்கில் உள்ள அப்படி சொல்லுதால அங்கே சாதியை வேறு ஏதாவது பார்த்தாலாவே இல்லையே. அதனால் அன்றைக்கு தமிழ் மரபில் யாது உரை ஆவணங்கள்னு சொன்ன மரபு தமிழ் மரபுங்கிறப்ப இதில் வந்து வள்ளுவன் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த இதை சொன்னார். ராமானுஜர் சொல்லுதாரே இவருக்கு வந்து வைணவர்களுக்கு வந்து வர்ணமே இல்லைன்னுட்டார் ராமானுஜர். அதனால தான் கடைசி காலத்தில் வந்து கலைஞர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து மதத்தில் புரட்சி கண்ட மகான்னு சொல்லி ராமானுஜர் அல்லாத டிவி தொடராக எழுத ஆரம்பிச்சாரு. வைணவன் ஆயிட்டேன்னா அங்கே வர்ணம் கிடையாது, வர்ணம் கிடையாது. வைணவனுக்கு வர்ணம் கிடையாது, சன்னியாசிக்கு வர்ணம் கிடையாது. இந்து தர்மத்தில் சன்னியாசிக்கு வர்ணம் கிடையாது. இதுக்கு தமிழறிஞர்கள் தான் விட சொல்லியானோம். ஓகே, திருவள்ளுவர் தோற்றத்தை பற்றி பேசுவோம். அதனால் திருக்குறளை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையில் திருக்குறள் நிலவுடைமை சமூகத்தை சேர்ந்த நூல். அந்த அப்படியே நூற்றுக்கு நூறு அப்படியே கொண்டு வந்து முதலாளித்துவ சமூகத்தில் அதை பொருத்தி பார்க்க முடியாது. பார்த்தால் அது பிழைபட தான் இருக்கும், அது வந்து சரியானதும் அல்ல. இலக்கியம் காலத்திற்கு மனுநீதியை தப்பாக பார்க்குற மாதிரி, மனுநீதியை மட்டும் இல்லை எல்லா நீதி நூல்களையும் தப்பாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அது அன்னைக்கு அப்படி இன்னைக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க, அவ்வளோ அன்னைக்கு இருக்கிறதுக்கு இன்னைக்கு வச்சுட்டு பொருத்தி பாட்டு ஒப்பிட்டு இருக்காதிங்க. அது அப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லி சொல்லாதீங்க.